உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியாவில் சுமார் 550 ஆண்டுகளுக்கு முன்பு அந்நிய படையெடுப்பாளம் பாபரால் இடிக்கப்பட்ட ஆலயம் மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்று ஸ்ரீராம பக்தர்கள் நாடு முழுவதும் தொடர்ந்து விருதமிருந்து வந்தனர். மீண்டும் அங்கு ஆலயம் எழுப்பப்பட பல்வேறு போராட்டங்களை நடத்தி இதுவரை சுமார் 400,000 இந்துக்கள் பலியாகியுள்ளனர். சுதந்திர இந்தியாவில் கூட நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பலியாகியுள்ளனர். ஒவ்வொரு உணர்வுள்ள இந்துக்களின் லட்சியமாக ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும், மீண்டும் அங்கு பிரம்மாண்டமான ஆலயம் எழுப்பப்பட வேண்டும் என்றது மனதிலே உதித்தது. தற்போது மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி ராமர் கோயில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருகிறது. வருகின்ற 22ஆம் தேதி அங்கு பிரம்மாண்டமான முறையில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி ஸ்ரீராமர் சிலையை மாண்புமிகு பாரத பிரதமர் பிரதிஷ்டை செய்கிறார். தங்கள் வாழ்நாள் லட்சியமாக இருக்கின்ற ராமர் கோயில் தற்போது பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடைபெறுவதால் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நாடு முழுவதிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பாத யாத்திரையாக வருகின்றனர். குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், அசாம், திரிபுரா இந்த பகுதியிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் அயோத்திக்கு பாத யாத்திரையாக வந்து கொண்டிருக்கின்றனர். மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய சிறுமி ஒருவர் கூட பாத யாத்திரையாக வருவது இணையதளங்களில் நாம் பார்த்து வருகிறோம். ஹிந்து சனாதன தர்மத்தின்படி அயோத்தியில் ஸ்ரீராமர் ஆட்சி புரிந்தார். தற்போது ஸ்ரீராமராஜ்யம் நாடு முழுவதும் பரவ வேண்டும் என்பதே இவர்களின் உயரிய நோக்கமாக இருக்கின்றது. जय सिया राम, जय सिया राम, वंदे मातरम, जय सिया राम, जय सिया राम, वंदे मातरम, जय सिया राम, जय सिया राम, ए कई नारा, ए कई ना, जय सिया राम, ए कई नारा, ए कई ना, जय सिया राम, जय सिया राम, वंदे मातरम, जय सिया राम, जय सिया राम, एक दो तीन चार वंदे मातरम, जय सिया राम, जय सिया राम, जागेगा भाई जागेगा, हिंदू समाज जागेगा, हिंदू समाज जागेगा, जागेगा भाई जागेगा, हिंदू समाज जागेगा, वो है प्यारा देश हमारा, वो है प्यारा देश हमारा, वो है प्यारा।